எப்போதும் சமூக வலைத்தளங்களில் மூழியிருக்கும் ஆசிரியை ஃபேஸ்புக் மூலம் விஜய்சங்கர் என்போரை சந்தித்துள்ளார் திருநெல்வேலியைச் சேர்ந்த விஜய்சங்கருக்கும் குறித்த ஆசிரியைக்கும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டது வெகு நாட்களாக தொலைபேசியில் இருவரும் பேசி வந்த நிலையில்தான் விஜய் சங்கர் வேலூருக்கு வர தொடங்கியுள்ளார் விடுதியில் அறையெடுத்து தங்கிய அவர் தனது காதலியையும் அடிக்கடி தனிமையிலும் சந்தித்துள்ளார் இதனால் குறித்த ஆசிரியை இரண்டு மாத கர்ப்பமடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் விஜய்சங்கரை வற்புறுத்தியுள்ளார் ஒரு மாதத்துக்கு முன்புதான் காதலியின் வீட்டுக்கு வந்த அவரை தன் வீட்டிலேயே தங்க வைத்த அந்த ஆசிரியை அவருக்கு தனியார் நிறுவனத்தில் வேலையும் வாங்கி கொடுத்துள்ளார் இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அக்கம் பக்கத்தினர் தவறாக பேசியுள்ளனர் இதனால் தன்னை உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறும் அந்த பெண் விஜய் சங்கரை வற்புறுத்தியுள்ளார் ஆனால் அவரோ சமூக வலைதளங்களில் மேலும் சில ஆண்களுடன் நீ தவறான தொடர்பு வைத்துள்ளாய் அதனால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த காதலி அவரிடம் சண்டையிட்டுள்ளார் இந்நிலையில்தான் நேற்று அதிகாலை தூங்கிக் கொண்டிருந்த காதலியை விஜயசங்கர் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் கழுத்து முகம் வயிற்று பகுதியில் பலத்தை விட்டு விழுந்ததில் அலறி துடித்த அந்த பெண் அறையில் இருந்து வெளியே ஓடிவந்து சங்கரை வீட்டுக்குள் வைத்து வெளிப்பாக்கமாக பூட்டினார் இதனைத் தொடர்ந்து தனது சகோதரனுடன் காரில் மருத்துவமனைக்கு சென்றிருந்த ஆசிரியை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மடைக்கு பிடித்து விசாரித்தனர் பெண்ணின் வெட்டுக்காயங்கள் குறித்து அவரின் கேள்வி எழுப்பிய போது நடந்த சம்பவத்தை அவரிடம் தெரிவித்தனர் உடனடியாக அந்த பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் திருவளம் போலீசாருக்கு தகவலும் அளித்தனர் அவர்கள் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது விஜயசங்கர் தூக்கில் பிணமாக தூங்கினார் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பேஸ்புக் காதலால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி